ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. எழுப்புதல் வருமென்றால் தேவ பிரசன்னம் எல்லா இடங்களிலேயும் மிகவும் வல்லமையாக இறங்கும். ஏராளமான ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். எந்த தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் அகற்றி ஆண்டவர் தம்முடைய கிரியையை செய்ய ஆரம்பிப்பார். அதற்கு ஊழியர்கள் ஆயத்தமாக வேண்டும், சபை ஆயத்தமாக வேண்டும், தனிப்பட்ட மக்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் இந்த எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எழுப்புதலை குறித்து எல்லா இடங்களிலேயும் பேசப்பட்டு வருகிறது. இந்த வருகிற 10 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை காண வேண்டும். 21வது நூற்றாண்டு வந்த பின்பு இன்னும் எழுப்புதலை காண முடியவில்லை. ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கங்களிலேயும் எழுப்புதல் நடந்திருக்கிறது. இந்த நூற்றாண்டில் எழுப்புதல் வர வேண்டும். இந்த நாட்களில் சபையிலே கர்த்தர் இப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு சில மாறுதலை கர்த்தர் கொண்டு வரணும். நாம் வேதத்தை படிக்கும்போது 1 கொரிந்தியர் 4:1-2 நாம் பார்ப்போம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன், மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். ஆண்டவர் தம்முடைய இரகசியங்களை தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கிறார். இரகசியங்களை ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் இரகசியத்தை ஆண்டவர் சொல்லுவார். அந்த இரகசியத்தை நாம் நமக்குள் வைத்து கொள்ளக்கூடாது. அதை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மேனேஜராக, உக்கிரானக்காரனாக ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியனையும் ஆண்டவர் வைக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய இரகசியங்களை உடைய ஊழியக்காரர்களாக மாற வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கிற இரகசியங்கள், தேவன் செய்ய நினைக்கிற காரியங்களை தேவன் தம்முடைய ஊழியர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியர்களாக வாழ ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் ஏலியின் நாட்களில் அவன் ஆசாரியனாக இருக்கும்போது பிரத்தியட்சமாக தரிசனம் இல்லை, பிரத்தியட்சமாக தேவனுடைய வசனம் வரவில்லை. ஏலியோடு ஏலியின் பிள்ளைகளோடும் தேவன் பேச முடியவில்லை. ஏலியின் கண்கள் இருள் அடைந்திருந்தது. வயது மிகுந்தவனாக இருந்தான். அவனுடைய நாட்களில் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று பார்க்கிறோம். ஆகையினால் ஆண்டவர் தாம் வெளிப்படுத்த செய்ய போகிற காரியங்களை ஒரு சிறிய சாமுவேலோடு பேச வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. சவுல் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான், விசாரிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லவில்லை, உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையினால் அவன் யாரிடத்தில் போகிறான்? குறி சொல்லுகிற ஆட்களிடத்தில் போய் கேட்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்தை, ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை, இரகசியங்களை தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய ஊழியர்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஊழியக்காரர்கள் உக்கிரானக்காரராக இருக்க வேண்டும். தேவனுடைய இரகசியத்தின் உக்கிரானக்காரர் தானியேலுக்கு ஆண்டவர் தம்முடைய இரகசியத்தை வெளிப்படுத்தினார். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் தேவன். மறைந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு உரியவைகள் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு
பெரிய இரட்சிப்பை உண்டாக்குவார் என்று ஆதி காலங்களிலே இருந்தது. அதை தேவன் தம்முடைய ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தாம் ஆயத்த பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் உணரவும் இல்லை. ஆனால் ஆவியானவரோ எங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தினார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியவைகளை அறியும், தேவனுடைய ஆவி தேவனுக்குரியவைகளை அறியும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆவியின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஆவியின் சிந்தை, ஆவியோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆவியோடு தொடர்பு கொண்டவர்கள் தேவனுடைய இரகசியத்தின் உக்ரானக்காரனாக இருக்க முடியும். அந்த உக்ரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் உண்மை வேண்டும். இன்றைக்கு ஊழியர்கள் அநேகர் உண்மை இல்லை, உண்மையற்றவர்களாக போய்விட்டார்கள். உண்மை வேணும், இரகசிய வாழ்க்கையில் உண்மை வேணும், பண விஷயத்தில் உண்மை வேணும், நேரத்தில் உண்மை வேணும், ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளில் உண்மை வேண்டும். ஆண்டவர் உண்மை உள்ளவனுக்கு மெய்ப்பொருளை ஆண்டவர் கொடுப்பார். சின்ன விஷயங்களில் உண்மை வேண்டும், மற்றவருடைய விஷயத்தில் உண்மை வேண்டும். ஆண்டவர் உண்மை உள்ளவர்களுக்கு தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். நிறைய தவறுகள் செய்ய உண்மையற்றவர்களாக இருக்க விசுவாசிகளும் ஊழியர்களும் இந்த கடைசி காலத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் உண்மை உள்ளவர் காரியங்களை செய்ய முடியலை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆயுதங்கள், ஆண்டவருடைய ஆவியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதிலே சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டியிருக்க வேண்டும். சத்தியம் என்றால் உண்மை. இந்த உண்மைதான் மற்ற எல்லா ஆயுதங்களையும் சேர்த்து கட்டி வைக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுவோம். புருஷன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும், ஊழியக்கார் சபைக்கு உண்மையாக இருக்கணும், சபை விசுவாசிகள் சபையில் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைக்கு புறமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில் பொய் சர்வசாதாரணமாக வருது. பொய் ஏன் வருதுன்னு சொன்னால் பயம், மனுஷனுக்கு பயந்து மாற்றி சொல்கிற வாழ்க்கையை பார்க்குறோம். சர்வசாதாரணமாக வந்துடும் பொய். சில ஆட்களுடைய வாழ்க்கையே பொய்யாக இருக்கும். அவன் படிப்பு போய், அவன் வாழ்க்கை வாழுகிறது பொய்யாக இருக்கும், வேலையில் பொய்யான காரியம் இருக்கும், வாழ்க்கை மோசமான ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறத நாம் பார்க்குறோம். மனசாட்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும். ஒன்று கொரிந்தியர் 4:3-4 வாசிப்போம். ஆயினும் நான் உங்களிலாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்பமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், நான் என்னிலே எந்த குற்றத்தையும் அறியேன், ஆயிலும் நான் நீதிமான் அல்ல, என்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னிலே எந்த குற்றமும் இல்லை என்று அவர் சொல்லும்போது எதை சொல்லுகிறார், எதை குறிப்பிடுகிறார்? தன் மனசாட்சியில் சுத்தமாயிருப்பது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் என் மனசாட்சியில் குற்றமற்றவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 24 சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசாட்சியில் தப்புன்னு உணர்ந்த உடனே அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி மனசாட்சியை சுத்தமாக்குறது தான் நல்லது. ஒருத்தன் கண்ணில் தூசி விழுந்தா அதை எப்படியும் உடனே அதை எடுக்க பார்ப்பான். காலையில் முள் குத்துனா அதை உடனே எடுக்க பார்ப்பான். அதை வைத்து கொண்டே நடக்க மாட்டான். ஆனால் மனிதன் மனசாட்சியில் தப்பு செய்தாலும் அதை அறிக்கை பண்ணி சரி செய்கிறதில்லை. நேற்று ஒரு ஆளோட பேசி கொண்டிருந்தேன். பேசி கொண்டிருக்கும்போது இன்னொரு ஆளை பற்றி அவருக்கு சொல்ல வேண்டியது வந்தது. காரணம், அவர் அந்த ஆளை ரொம்ப நம்பி இருக்கிறார். அவர் அந்த ஆள் கொடுக்குற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், பண விஷயங்கள் மற்ற எல்லாத்துலேயும் அவர் கொடுக்கறதெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த ஆளை பற்றிய சில விஷயங்கள் அவருக்கு தெரியாது. நான் சில வார்த்தைகளை அவரோட சொன்னேன், நீ கவனமாக இருக்கணும், இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உணர்த்தப்பட்டேன், அடுத்தவங்க காரியத்தில் நீ போய் தலையிடக்கூடாது. சொல்கிறது சரிதான், ஆனால் நீ அதை செய்தது தப்பு என்று ஆண்டவர் உணர்த்தினார். நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி நான் செய்த காரியம் தப்பு, நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல வேண்டி இருந்தது, ஆனால் என்னுடைய மனசாட்சியில் அது எனக்கு தப்பாக தெரிகிறது, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். தேவனிடத்தில் நாம் தவறு செய்தால் தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். மனுஷனிடத்தில் தவறு செய்தால் மனுஷன்கிட்ட அறிக்கை பண்ணி நம்ம மனசாட்சி நல்லா இருக்கிறது எப்பவுமே நல்லது. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், அவரே என்னை குறித்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள். இன்றைக்கு மனுஷனுடைய மனசெல்லாம் அதுதான், மற்றவங்க நம்ம பற்றி என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன நியாயம் சொல்கிறாங்க, இதைத்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறார். கொஞ்சம் நேரமாவது அமைதியாக இருந்து கர்த்தரிடத்தில் கேட்டு பார்த்தா கர்த்தர் சொல்கிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் சரியாக நம்ம நிதானிப்பார். கர்த்தருடைய பந்தியெல்லாம் சபைகளில் நடக்கும்போது ஏதோ ஒரு கர்த்தருடைய பந்தி எடுக்க போகிறோம்னு எடுக்கக்கூடாது. இந்த 1ஆம் தேதி வருது, எல்லா சபைகள்லேயும் கர்த்தருடைய பந்தி நடக்கும். அந்த பந்தி எடுக்கும்போது ஆண்டவர் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அதை அறிந்து செயல்பட வேண்டும், பரிசுத்தமாக அதில் செயல்படணும். அதனால் நம்மை நிதானிக்கணும். நம்ம எப்படி வாழுகிறோம், எப்படி காரியங்களை செய்கிறோம், கர்த்தாவே நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டு சில காரியங்களை நாம் செய்யும்போது தான் ஆண்டவருடைய கரம் நம் மேலே இறங்கி வர முடியும். அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம், 5ஆம் வசனத்தை. ஆனால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். கர்த்தர் வருமளவும் நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஏனென்றால் 2 காரியங்களை ஆண்டவர் செய்வார். 1, மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார். ரகசியமாக அநேக இடங்களில் அநேக காரியங்கள் ரகசியமாக நடக்கும், யாருக்குமே தெரியாது. விபச்சார வேசித்தன பாவம் செய்கிறவெல்லாம் மறைந்து தான் செய்வான், யாருக்கும் தெரியாமல் தான் செய்கிறான். சில இடங்களில் சிசிடிவி கேமராஸ் பிடிச்சிருந்திப்போம்,
மறைச்சி செய்கிற காரியங்களை. ஆனால் பரலோகத்தில் ஒரு சிசிடிவி கேமரா ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ என்ன செய்தாலும் சரி மறைச்சி ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வருவார். ரெண்டாவது, மனதின் யோசனைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மனுஷனுக்கு உள்ளே வர்ற யோசனை ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு புருஷனுக்கு, ஒரு புருஷன் மனசில் வர்ற யோசனை மனைவிக்கு 10% கூட தெரியாது, என்ன தான் நினைக்கிறான். அதே போல் மனைவி யோசிக்கிற காரியம் என்ன தான் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு நாள் வெளிப்படும் பாருங்கள். சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். அப்போ இந்த ரெண்டு காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மற்றதெல்லாம் மனுஷன் வெளியே செய்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த ரெண்டு காரியம், மறைந்திருக்கிற காரியம், மனதின் யோசனை, கர்த்தர் நிச்சயமாக அறிஞ்சு அதை வெளிப்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மறைச்சி செய்கிற காரியம், மனதின் யோசனை, இதெல்லாம் ஜாக்கிரதையாக யோசிக்கணும். தப்பான காரியம் நீங்கள் யோசிக்கிறான், பைபிளில் சொல்லியிருக்கு, உன்னை குறித்து மிஞ்சி யோசிக்காத. அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம், 6வது வசனத்தை. சகோதரே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை நான் எழுதினேன். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி ஒருத்தன் தன்னை குறித்து எண்ணக்கூடாது. நிறைய பேர் தங்களை பற்றி மிஞ்சி எண்ணுவது, மிஞ்சி காரியங்களை செய்வது. ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தின் அளவு, எந்த அளவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அந்த விசுவாசத்தின் அளவு நாம் செய்யணும், மிஞ்சி செய்யக்கூடாது. மிஞ்சி ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக இல்லாமல் உங்களை பற்றி பெருமையாக எண்ணக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மையின் ஆவியை கொடுத்தா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 7வது வசனம் 8வது வசனம் வாசிப்போம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவன் யார்? உனக்கு உண்டாயிருக்கவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் நீ மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுதும் திருப்தி அடைந்திருக்கிறீர்கள், இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவனால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோம். இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரிடத்தில் இருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அல்லாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்வது இல்லை. நம்மை ஆண்டவர் விசேஷித்தவன் ஆக்கியிருக்கிறாரா? அவர்தான் ஆக்கியிருக்கிறார். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறார். நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார், பலன் கொடுத்துருக்கிறார், ஞானம் கொடுத்துருக்கிறார், வாழ்வதற்குரிய ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நிம்மதி கொடுக்கிறார், வேலை செய்ய வேலையை கொடுக்கிறார். மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கின போது அழகான தோட்டத்தை கொடுத்தார், புசிக்கிறதுக்கு கனி கொடுத்தார், அவன் தனிமையாக இருக்க நல்லதென்று மனைவியை கொடுத்தார், அவனை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் அநேக காரியத்தை கொடுத்தார். எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருது. என் கை பலன் என்னாலே நான் செய்தேன் என்று சொல்ல முடியாது. கடந்த வாரத்தில் பார்த்தோம், நேபுகாத்நேச்சார், நான் கட்டின பாபிலோன், என் பராக்கிரமத்தினால் நான் கட்டினேன். அது மாத்திரமல்ல, அவன் சொன்னது என் மகிமை பிரதாபத்துக்கு என்று. அப்படி அந்த வார்த்தை வாயில் இருக்கும்போதே அவன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான், மிருகமானான், இருதயம் மாறி போயிட்டு, நகங்கள் வளர்ந்தது, பனியில் நனைந்தான், பறவைகள் போல நகங்கள் வளர்ந்தது, புத்தி போய்விட்டது. புத்தி திரும்ப வந்த பிறகுதான்
பூமியில் உள்ள மனிதர்கள் ஒன்றுமே இல்லை. வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் அவர் சித்தத்தின்படி நடத்துகிறார். அவர் கையை தடுத்து நிறுத்தி, நீர் என்ன செய்கிறீர் என்று ஒருவனும் கேட்க முடியாது என்ற வசனத்தை பார்த்தோம். இதுதான் இன்றைக்கி அநேகருக்குள்ள, ஆண்டவர் நமக்கு ஒன்றை கொடுக்கலைன்னா நம்ம ஒன்றையும் பெற முடியாது. எல்லாம் அவரிடத்தில் தான் இருக்குது. நீ சுயபலத்தில் நான் செய்தேன்னு சொல்லி உன் மனசில் நினச்சி மகிமையை எடுத்தா அது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்காது. நீ நிலைத்து நிற்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், என் கை என் பராக்கிரமம் இதை செய்தது என்று நீ சொல்லாதே, என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினது என் திறமை என்று நீ சொல்லாதே. எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால தான் வாழ்க்கையில் நீ நடக்க முடியும். ஆண்டவருடைய தயவு வாழ்க்கையில் இறங்கி வரட்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வரட்டும். அப்போஸ்தலர்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 9 வசனத்தை வாசிப்போம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலாகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்படப்படினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். 10 வசனம், நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் அப்போஸ்தலர், வேதத்தில் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை முதன்மையாக போட்டிருக்குது. ஆண்டவருடைய பார்வையில் உண்மையான அப்போஸ்தலர்கள் முதன்மையானவர்கள். உலகத்தின் மனுஷர்களுக்கு அது கடைசியானவர்களாக தெரியும். ஊழியம் உலகத்தில் உள்ள மக்களுக்கு பைத்தியமாக தெரியும். உலகத்தில் உள்ள மக்களுக்கு இது கனவீனமாக தெரியும். ஆண்டவருடைய பார்வையில் அது விலையேற பெற்ற உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குது? கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்? கர்த்தர் உங்களை எப்படி நினைக்கிறார்? மனுஷன் எப்படி உங்களை யோசித்தாலும் பரவாயில்ல, எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அதை மாத்திரம் நாம் பார்த்து ஓடுவோமே. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபை ஊழியர்கள் மேலே இறங்கட்டும், விசுவாசிகள் மேலே இறங்கட்டும், ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அநேக உபாத்தியாயர்கள் உங்களுக்கு உண்டு, ஆனால் தகப்பன்மாரோ இல்லை என்ற வசனத்தை பார்க்குறோம். தகப்பன்மார் இன்றைக்கு தேவை. ஊழியக்காரர்கள் தகப்பன்மாராக இருக்கணும், புத்தி சொல்லணும். தகப்பன்மார் என்றால் உபாத்தியாயர்கள் குறிப்பிட்ட மணி நேரத்தில் வேலை செய்வார்கள். அதுக்கு பின்பு வீட்டுக்கு போன பிறகு அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. ஊழியக்காரர்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறதில்ல. உதவிக்கு ஏதாவது கிடைக்கலாம், ஆனால் நோக்கமெல்லாம் அதுவும் அல்ல. எனக்கு என்ன கிடைக்குது, என்ன வருது, இதை பற்றி நினைக்கிறோம். ஊழியத்தில் இருக்கக்கூடாது. ஊழியத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நடத்துவார். தகப்பன்மாராக இருக்கணும். தகப்பன் சொன்னால் ரெண்டு காரியம் அவங்களுக்கு இருக்கணும். உண்மையான தகப்பன் கண்டிப்பாக இருப்பார். உண்மையான தகப்பன் அவர் அன்பாகவும் இருப்பார். இந்த சபையினர் இருமாப்படைஞ்சிருக்கிறாங்க. ரெண்டு காரியத்தில் இருமாப்பாக இருந்தாங்க. ஒன்று, பவுல் தங்களை வந்து பார்க்கலையேன்னு சொல்லி இருமாப்பு. ரெண்டாவது, அந்த சபைக்குள்ளே பாவம் இருக்குது. அஞ்ஞானிகளுக்கும் இல்லாத பாவம். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறான். துணிகரமாக அந்த சபைக்குள்ளே இருக்கிறான். இருமாப்பாக அந்த சபை இருக்குது. அவனை பற்றி ஒன்றுமே அவங்க செய்யலை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரட்டுமான்னு கேட்குறார். தகப்பனுடைய இருதயம் அந்த சபையை கண்டிப்பாக டிசிப்ளின் பண்ணி அந்த காரியத்தை சரிப்படுத்தின ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நீங்கள் காண முடியும். இன்றைக்கி
ஊழியத்தில் அநேக தகப்பன்மார் வேணும். அன்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். சீர்படுத்தணும் குடும்பத்தை, சபையை சீர்படுத்தணும். ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி வரணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கேட்ட இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. நாங்கள் உண்மையுள்ள உக்ரானக்காரராக இருக்க உதவி செய்யும். எங்களையே நாங்கள் நியாயம் தீர்க்க உதவி செய்யும். நாங்கள் மிஞ்சி எண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் எனப்பட்டாலும் நீர் எங்களை நியமித்து அந்த பாதையில் ஓட உதவி செய்யும். கர்த்தாவே, தகப்பன்மார்களை நீர் தேடிக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், கரம் கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.